ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வட்டமான ஒரு டோர் மேட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு சேரீ இல்லை வேஸ்ட்டு துப்பட்டா எது இருந்தாலுமே ஓகே, ஸோ எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த டோர் மேட் ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே அழகாக இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யூ சேஃபில் இதே மாதிரி டோர் மேட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுபோல் செவ்வக வடிவத்துலேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து வேஸ்ட்டான இந்த கிளாத்தில் 4 இன்ச் அகலம் இருக்க மாதிரி வச்சுட்டு ஸோ இது போல் கட் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸையுமே இந்த மாதிரி கட் பண்ணி நீள நீளமாக கிழிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் காட்டன் சாரி எது இருந்தாலுமே ஓகே, எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரியே கிழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கிழிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ஊக்கு நமக்கு தேவைப்படும், அந்த ஊக்கை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பீஸை வந்து ரெட்டையாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஷாலில் தான் இப்போ ரெடி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஷாலோட அளவுக்கு நான் வந்து இதை ரெட்டையாக அப்படி மடிச்சுட்டு ஒரு நாட் வந்து சென்டரில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு கிளாத் இங்கே வருது இல்லைங்களா, அந்த ஒரு கிளாத்தை அப்படியே நம்ம வச்சுக்க போகிறோம். இன்னொரு கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு முனையில் ஒரு ஊக்கம் வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக இதுக்குள்ளே வந்து நம்ம நாட் போட போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த ரவுண்டுக்குள்ளார நம்ம இப்போ நாட் போடுறோம். இந்த ஃபுல்லாகவுமே நம்ம வந்து நாட் போட போகிறோம். எத்தனை நாட் அப்படிங்கிறத நான் வந்து முடிக்கும் போது காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 7 நாட் போட்டிருக்கேன். 7 நாட் போட்டதுக்கப்புறமா நான் இந்த எக்ஸசைஸ் இன்னொரு கிளாத் இங்கே தொங்குது இல்லையா, அதை வந்து நம்ம இப்படி இழுத்து டைட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு நம்ம போட்ட அந்த நாட் வந்து இது போல் சுருங்கி வந்துடும். இப்போ வந்து இதுலேயே திரும்பியும் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். மொத்தத்தில் நம்ம எத்தனை நாட் போட போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து 10 நாட் போட போகிறோம் மொத்தத்தில். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கிளாத் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த கிளாத்தை நம்ம விட்டுடக்கூடாது. விடாமல் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுட்டு தான் நம்ம வந்து நாட் போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இப்போ வந்து ஒரு நாட்குள்ளார நான் வந்து மொத்தத்தில் 10 நாட் போட்டிருக்கேன். இப்போது அந்த கிளாத் வந்து தீந்திடுச்சு, அந்த இடத்துல இது போல் அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸ் வச்சுட்டு ஊசி நூல் வச்சுட்டு நம்ம வந்து அப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஊசி நூல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மேட் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும். இதெல்லாமே நம்ம வந்து முன்னாடி அந்த மேட் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ பிகினர்ஸ்க்காக, இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இதுலேயுமே சொல்லிக்கிறேன். திரும்பவும் நம்ம அட்டாச் பண்ணின அந்த கிளாத்தோட முனையில் வந்து நம்ம இந்த ஊக்கை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அந்த நாட்டில் வந்துட்டு நம்ம இந்த ரவுண்டை முடிச்சிடலாம். இப்போ நமக்கு ஒரு ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து இது மேலே இன்னும் வந்து ரவுண்ட் சர்க்கிளில் திரும்பியும் நாட் போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இருக்கிற ஹோலில் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அந்த கிளாத்தை வந்து நம்ம விடக்கூடாது, அந்த கிளாத்தை வச்சுட்டு தான் நம்ம வந்து நாட் போடணும். செகண்ட் ஹோலில் இப்போ நான் வந்து இன்னொரு நாட் போடுறேன். ஒவ்வொரு ஹோல்லையும் ஒரு ஒரு நாட் போட போகிறோம், அவ்வளோதான். ஒரு கிளாத் வந்து உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ஆரம்பித்த இது வரைக்குமே நம்ம போட்டுக்கிட்டு வரப்போகிறோம். உங்களுக்கு ஆரம்பித்த இடம் வந்து தெரியாது அப்படின்னாக்கா, நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அந்த இடத்துல ஒரு ஊக்கு போட்டு வச்சுருங்க. அப்போ வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது போலவே நம்ம வந்து ஃபுல்லாக இந்த ரவுண்டையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு ஒரு ஹோலில் ஒவ்வொரு நாட் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது போல் நீங்கள் நாட் போடும்போது ரொம்ப பிடிச்சி டைட் பண்ணக்கூடாது. மீடியமாக ஓரளவுக்கு நாட் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலே ஓகே. இப்போ வந்து நான் வந்து 3வது ரவுண்டு வந்து பின்னிட்டுருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு ஹோலுக்குள்ளே ஒவ்வொரு நாட் தான் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ஆரம்பித்த அந்த 3வது ரவுண்டு அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 4வது ரவுண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
இப்போ கிளாத்து தீந்துருச்சு, நான் வந்து கிளாத் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த நாலாவது ரவுண்ட்லேயுமே நம்ம வந்து ஒரு ஹோல்குள்ளார ஒரு ஒரு நாட் தான் போட்டுட்டு வரோம். இந்த நாலாவது ரவுண்டை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மேட் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக வேணும் இல்லையா. நம்ம வந்து ஒரு ஒரு ஹோல்குள்ளார ஒரு ஒரு ரவுண்டே போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா மேட் வந்து நமக்கு வந்து பேஸ்கட் மாதிரி சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதுக்கப்புறம் நம்ம அஞ்சாவது ரவுண்டிலிருந்து போடும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹோலில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க, செகண்ட் ஹோலில் வந்து ரெண்டு நாட் போடுங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் வரப்போகிற ரவுண்ட் எல்லாமே நம்ம அது போல் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நாட், அடுத்தது ரெண்டு நாட், ஃபர்ஸ்ட் ஒரு நாட், அடுத்தது ரெண்டு நாட். நான் போடும்போது உங்களுக்கு கூட காமிக்கிறேன். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்த அந்த கிளாத் வந்து தீந்து போச்சு, அதையுமே நான் வந்து அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க உள்ளுக்குள்ளே எப்படி இந்த கிளாத் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து தீரும்போது அட்டாச் பண்ணிக்கணும். நமக்கு வந்து அதிகமாக தீர்றது வந்து நம்ம நாட் போட்டுக்கிட்டு இருக்க அந்த கிளாத்து தான் தீரும். இது வந்து ரேராக தான் வந்து இந்த கிளாத் வந்து நமக்கு தீரும். தீரும்போது இது போல் நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. இந்த மேட் முடிகிற வரைக்கும் இந்த உள்ளுக்குள்ளே வர இந்த கிளாத் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு அகைன் மேட் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அஞ்சாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாட் மட்டும் போட்டோம் இல்லையா, இப்போ வந்து செகண்ட் ஹோலில் ரெண்டு நாட் போட்டுக்கணும். பாருங்கள், ஒரே ஹோல்குள்ளார நான் வந்து ரெண்டு நாட் போட்டுக்கிறேன். அகெயின் திரும்ப இந்த ஹோல்குள்ளார ஒரு நாட் போட்டுக்கணும். ஸோ இது போலவே நான் வந்து ஒரு மூணு ரவுண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மொத்தத்தில் ஏழு ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹோலில் ஒரு ஒரு நாட் போட்டால் போதும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல விரிவான அந்த லுக் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து மேட் வந்து சுருங்காது. ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் யூ ஷேப்பில் மேட் போட்டப்பயே வந்து மேட் வந்து சுருங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பின்னிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹோலில் ஒரு நாட் போட்டுக்கோங்க, அடுத்த ஹோலில் ரெண்டு நாட் போட்டுக்கோங்க. அது போல் வந்து நான் வந்து ஒரு மூணு ரவுண்டு வந்து பின்னியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பின்ன போகிறது எல்லாமே ஒரு ஹோலில் ஒரு நாட் தான் போட போகிறோம். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அகெயின் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் வந்து எல்லாமே ஒரு ஹோலில் ஒரு நாட் தான் போட்டுகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் தான் நம்ம வந்து இந்த மேட் ஃபுல்லாகவும் இதுக்கப்புறம் நம்ம முடிக்க போகிறோம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிடுச்சு பாருங்கள். இனிமே வந்து நம்ம பின்னிட்டு வந்தாக்கா இது வந்து சுருங்காது. இது போலவே நான் வந்து ஃபுல்லாக பின்னிக்கிறேன். பின்னிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன். இப்போ கிளாத்து தீந்துருச்சு, நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கிளாத்து தீந்துடுச்சு, அதை வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் இந்த கிளாத் மேலேருந்து நம்ம வந்து அப்படியே நாட் போட்டுக்கிட்டே வரலாம். என்னோட அந்த ஆரஞ்சு கலர் அந்த கிளாத் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பிங்க் கலர் இந்த ஷால் வச்சுட்டு மேட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஹோலுக்கு ஒரு நாட் தான் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் வந்து மேக்ஸிமம் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்துட்டு இதையுமே நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த பிங்க் கலரில் முடிச்சுட்டு நான் வந்து இதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து பிளாக் கலரில் போட போகிறேன். இதுவுமே வந்து ஒரு ஹோலுக்கு ஒரு நாட் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இடையில அந்த மாதிரி ஒரு மூணு லேயர் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து மேட் வந்து சுருங்காமல் இந்த மாதிரி ஒரு நல்ல விரிவான ஒரு ருக்கில் ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிளாக் கலர் பின்னி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல அந்த ரெண்டு கிளாத்துமே உள்ளேருந்து வந்த கிளாத்து, இப்போ நம்ம நாட் போட்டுக்கிட்டு வந்த அந்த கிளாத்து ரெண்டுமே சேர்த்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்படியே மேட்டோட பின் சைடு திருப்பிக்கலாம்.
ஸோ இந்த மேட் வந்து நம்ம ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு சைடுமே நல்ல நீட்டான லுக்கில் இருக்கும். இப்போ நான் ஊசி நூல் வச்சுட்டு தான் வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணி ஒரு நாட் போட்டு முடிக்க போகிறேன். ரொம்பவே ஈஸியான மேட், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டு சாரீ, வேஸ்ட்டு துப்பட்டா, சுடிதாரோட ஷால் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கடைகளில் வாங்குறத விட நம்மளே வந்து நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட் கிளாத்தை யூஸ் பண்ணி இது போல் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம பண்ணினது அப்படிங்கும்போது எப்பவுமே அதில் ஒரு தனி அலாதி இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்கள். இப்போது எக்ஸஸாக இருந்ததை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட மேட்டோட லுக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு வந்து ரவுண்ட் மேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க சீக்கிரமே ரவுண்ட் ஷேப்பில் மேட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் ரவுண்ட் ஷேப் டோர் மேட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓல்டு கிளாத்தை ரீயூஸ் பண்ணுறதுமே யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையுமே மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் அடுத்தடுத்த வீடியோவை ரொம்பவே ஆர்வமாக என்னை வந்து ரெடி பண்ண வைக்கிது. ஸோ மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுத்துருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.